ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டைம் லூப் மூவி. உங்களுக்கும் ஒரு டைம் லூப்பில் மாட்டணும்னு ஆசையாக இருக்கா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டைம் லூப்பை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ற விஷயத்தை இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த கதையை முழுசாக கேளுங்க. ஒரு மூணு பேர் அவங்க டைம் லூப்புக்குள்ளே மாட்டிக்கிறாங்க, ஒரே நாளை திரும்ப திரும்ப வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. ஸோ நடந்தது திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. இது எப்படி என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க, அவங்களால முடியல. கைஸ் ஃப்ரீயாக விடுங்க, கடவுளே நமக்கு ஒரு வரத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லி அந்த நாளை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. என்னென்னலாம் செய்ய முடியாதோ அது எல்லாத்தையும் செய்கிறாங்க. உண்மையாக நம்ம ஒரு டைம் லூப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டால் நம்ம என்னென்னலாம் பண்ணுவோமோ அவங்களும் அதை தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டைம் லூப்னால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, கடைசி அந்த டைம் லூப்லேருந்து வெளியே வந்தாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்துடைய முழு கதை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா 2010 வருஷத்தில் கோல் பெசாயோடைய இயக்கத்தில் ரிலீஸ் ஆன ரிப்பீட்டர்ஸ்ன்ற ஒரு கெனடியன் டைம் லூப் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன பையன் அவனுடைய சிஸ்டர் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடுற மாதிரி ஒரு ட்ரீம். மார்னிங் 7:30 ஆகுது. தூக்கத்திலிருந்து காயல்னு ஒருத்தர் எழுந்துக்கிறாரு. காலையில 7:30 ஆகுது. தூங்கிக்கிட்டு இருக்கிற காயலை, காயல் சீக்கிரமாக எழுந்துரு, டைம் ஆயிடுச்சுன்னு பாபுன்ற ஒருத்தர் சொல்கிறாரு. ஸோ காயலும் எழுந்து ரெடி ஆகிட்டு சாப்பிட்ற இடத்துக்கு போகிறாரு. அங்கே அவருடைய ஃப்ரெண்டு சோனியா இருக்கா. அதோட இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லோருமே போதைக்கு அடிமையானவங்க. இவங்க இருக்கிற இந்த இன்ஸ்டிடியூட் அவங்கள அந்த போதை பழக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுது. இந்த இன்ஸ்டிடியூட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்றாரு ஆரம்பிக்குது. பாப் இவங்க எல்லாருக்கிட்டையுமே பேசுறாரு. நீங்க எல்லாருமே ட்ரக்குக்கு ரொம்ப அடிக்ட் ஆனவங்கன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே கொண்டு வரதான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும், வாரத்துல இந்த நாள் நீங்க வெளியே போகலாம். சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போறேன். நீங்க எல்லாருமே ட்ரக்னால ரொம்ப மோசமா நடந்திருப்பீங்க. நீங்க யாருக்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துகிட்டீங்களோ அவங்கள மீட் பண்ணி அவங்க கிட்ட சாரி கேட்கணும். அதுதான் உங்க டாஸ்க். எல்லாருமே போங்கன்னு பாப் சொல்றாரு. சோ கைல்ன்றவர் ஸ்ட்ரைட்டா அவருடைய சிஸ்டர் ஷார்லட்ட பார்க்கலாம்னு போறாரு. ஏன்னா இந்த கைல் ட்ரக் அடிட்டால அவருடைய ஃபேமிலி கிட்ட ரொம்ப மோசமா நடந்து அவருடைய சிஸ்டரை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாரு. அவளுடைய அப்பாவை ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கா. அவர் இப்ப ஹாஸ்பிட்டல்ல உடம்புக்கு முடியாம இருக்காரு. அவரை பார்த்து சாரி கேட்கலாம்னு சொல்லி போறா, ஆனா பாதிலே திரும்ப வந்துடுறா. ஏன்னா சோனியாவால அவளுடைய அப்பா முகத்தை பார்க்கவே முடியல. அவ்வளவு கில்ட்டா ஃபீல் பண்றா. அடுத்தது மைக்கேல்ன்றவரு, அவர் அவருடைய அப்பாவை பாக்கிறதுக்காக போறாரு. அவரு ஜெயில இருக்காரு. அவர் இந்த மாதிரி ஜெயில இருக்கிறதுக்கு ரீசனே இந்த மைக்கேல்ன்றவர் தான், அவருடைய ட்ரக்னாலதான். மைக்கேல் அவங்க அப்பாவை போய் பார்த்து, அப்பா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. இங்க பாரு, நீ யாருன்னு கூட எனக்கு தெரியல. தயவு செஞ்சு என்ன பார்க்க வராத, அவ்வளவுதான் உனக்கு சொல்லி அவங்க அப்பா மைக்கேலை பயங்கரமா திட்டுறாரு. மைக்கேல் அங்கேயே அலறாரு. இந்த மாதிரி மைக்கேல், சோனியா, கைல் இவங்க மூணு பேருமே அவங்க பண்ண தப்புக்கு சாரி கேட்கலான்னு போறாங்க. ஆனா அவங்க போன விஷயம் ஒழுங்கா நடக்கல. இவங்க மூணு பேரும் திரும்ப அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கே வராங்க. ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்போ பாப் அந்த இடத்துக்கு வர்றாரு. சோனியா உனக்கு ஒரு ஃபோன் கால்னு சொல்றாரு. சோனியாவும் போயிட்டு பேசிட்டு வரா. அது என்ன நியூஸ்னா, சோனியாவுடைய அப்பா உடம்புக்கு முடியாம இருந்தவர் அவரு இறந்து போயிட்டாரு. சோ அதை நினைச்சு அன்னைக்கு நைட் ஃபுல்லா சோனியா தூங்கவே இல்லை. அதே மாதிரிதான் மைக்கேலும் கைலும் தூங்காமே இருக்காங்க. மைக்கேல் ரொம்ப அலறாரு. சோனியாவும் கைலும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கைல் டிவியில நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு டேம் மேல இருந்து யாரோ ஒரு ஆளு கீழே விழுந்ததா அந்த நியூஸ்ல ஓடுது. சடனா அந்த இடத்துல பவர் கட் ஆகுது. மூணு பேருமே அவங்கவுங்க ரூம்ல இருக்காங்க. அவங்க மூணு பேருக்கும் ஒரே டைம்ல ஷாக் அடிக்குது. இந்த மைக்கேல் சுவிட்ச் போர்டில் கை வைக்கிறாரு, அவருக்கு ஷாக் அடிச்சிருது. சோனியா லைட் பல்ப் ஒர்க் ஆகலன்னு சொல்லி அதுல கை வைக்கிற, அவளுக்கு ஷாக் அடிக்குது. அதே மாதிரிதான் கைலும் டிவி ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லி டிவியை டச் பண்றாரு, அவருக்கு ஷாக் அடிக்குது. சோ அடுத்த நாள் ஆகுது. கைல் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு. கைல் டைம்
ஏழ்ராயிடுச்சு சீக்கிரமா எழுந்துருன்னு வெளியே பாபியோடைய குரல் கேக்குது. காயலும் எழுந்து கிளம்பி சாப்பிடுற இடத்துக்கு போறாரு. அங்க சோனியாவை பாக்குறாரு. அந்த இடத்துல ஒருத்தர் சாப்பிட்ட பிளேட்டை வைக்கலான்னு போறாரு, அது கீழே விழுந்துருது. இதே மாதிரிதான் நேத்தும் நடந்தது, இப்பவும் நடக்குதுன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் டிஃபரெண்டா ஃபீல் பண்றாங்க. பாபு நடந்து இவங்க பக்கத்துல வந்து குட் மார்னிங்னு சொல்லிட்டு போறாரு, நேத்து பண்ண மாதிரி அப்படியே. மைக்கிளும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு நடந்து வராரு. அதே மாதிரி அவர் காலை தடுத்து விடுறாங்க. மைக்கிள் கீழே விழுந்துறாரு. காயலுக்கும் சோனியாவுக்கும் எதுவும் புரியல. கீழே விழுந்த மைக்கிள கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி பாபு இவங்க எல்லாருக்கிட்டயுமே பேசுறாரு, இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சிருக்கேன், இந்த ட்ரக்னால நீங்க யாரை ரொம்ப ஹர்ட் பண்ணீங்களோ அவங்க கிட்ட போய் சாரி கேளுங்கன்னு சொல்றாரு. என்னங்கடா அது, நேத்து நடந்த மாதிரியே இருக்கேன்னு காயல் அவருடைய சிஸ்டரை பார்க்க அந்த ஸ்கூல் கிட்ட போறாரு. எப்படியும் அவன் நம்ம கிட்ட பேச மாட்டான்னு சொல்லி ட்ரக்லயே இருக்காரு. அப்ப அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் காயலை பார்த்து, இங்க நீ ட்ரக் விற்க தானே வந்திருக்க, இன்னும் 30 செகண்ட்ல நீங்க இருந்து போலனா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன்னு சொல்றாரு. இதுவும் நேத்து நடந்த மாதிரியே இருக்கேன்னு காயல் புரிஞ்சுக்கிறாரு. அங்கிருந்து கிளம்பி வராரு. அதே மாதிரிதான் சோனியாவும் அவங்க அப்பாவை பாக்கிறதுக்காக போறா, ஆனா கில்ட்டனால பாக்காமலே வந்துடுறா. மைக்கிளும் அவங்க அப்பாவை பார்க்க ஜெயிலுக்கு போறாரு. மைக்கிள் கிட்ட அவர் ஒழுங்காவே பேசவே இல்லை, ரொம்ப கத்துறாரு. சோ இவங்க மூணு பேருக்கும் எதுவும் சுத்தமா புரியவே இல்லை. மூணு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. நமக்கு என்ன ஆச்சு, ஏன் இது திரும்ப நடக்குதுன்னு சொல்லி அவங்க யோசிக்கும் போது இவங்க மூணு பேருக்குமே கடைசியா ஞாபகம் இருக்கிறது அவங்களுக்கு ஷாக் அடிச்சதுதான். சோ அந்த ஷாக்னாலதான் நமக்கு ஏதோ ஒன்று ஆகிருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அங்க பாப் வராரு. சோனியா உனக்கு ஒரு போன் கால்னு சொல்றாரு. சோனியாவுடைய அப்பா இறந்து போயிட்டாரு. சோ இவங்க ஒரே நாள திரும்ப திரும்ப வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. அதாவது புரியற மாதிரி சொல்லணும்னா இவங்க ஒரு டைம் லூப்ல மாட்டிக்கிட்டாங்க. உடனே மைக்கேல், இவங்க மூணு பேர்லயே மைக்கேல் தான் ரொம்ப ஆர்வ கோளாறு. இந்த மாதிரி ஒரு பவர் கிடைச்சிருக்கு, நம்ம இங்க உட்காந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை, வாங்க வெளியே போலான்னு இவங்க மூணு பேரும் ஒரு டேமுக்கு போறாங்க. அந்த டேமுக்கு மேல யாரோ ஒருத்தர் சூசைட் பண்ண ரெடியா இருக்காரு. இதுக்கு மேல இவங்களால போய் காப்பாற்றவும் முடியாது. அந்த பர்சன் அந்த டேம்ல இருந்து அப்படியே கீழே விழுந்து இறந்து போறாரு. இந்த நியூஸ் தான் கைல் டிவில பாத்திருப்பாரு. சோ அதுக்கப்புறமா இவங்க அவங்கவுங்க ரூமுக்கு போறாங்க. அடுத்த நாள் ஆகுது. ஆக்சுவலா அதே நாள் தான் திரும்ப ஆரம்பிக்குது. கைல் எழுந்துரு 7:30 ஆயிடுச்சுன்னு பாப் சொல்றாரு. அப்படின்னா திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்குதுன்னு. இந்த காயலும் மைக்கிளும் ஒரு ஸ்டோருக்குள்ள போறாங்க. அந்த ஸ்டோர்ல இருக்கிற சரக்கு பாட்டிலெல்லாம் எடுத்து ஃபேண்ட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சுக்கிட்டு எடுத்துட்டு வர்றான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த கடைக்காரரு கண்டுபிடிச்சிடுறாரு. ஒழுங்கா ஃபேண்ட்டுக்குள்ள இருக்கிறத எடுத்து அதே இடத்துல வச்சிருங்கடா. என்னது, ஃபேண்ட்டுக்குள்ள இருக்கிறதா, அதை எடுத்து நான் எதுக்கு அங்க வைக்கணும் அப்படின்னு அந்த கடைக்காரரே கலாய்ச்சிட்டு வெளியே வராங்க. வெளியே ஒரு கார் இருக்கு. அந்த காரை புரோக் பண்ணி ஒயரை முறுக்கி அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி வேகமா ஓடிட்டு போறாங்க. இவங்க இருக்கிற அந்த இன்ஸ்டிடியூட்டோடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் பாப் அவருடைய வீட்டை உடைச்சி வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் தூக்கி போடுறாங்க. ஃப்ரிட்ஜில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கீழே கொட்டுறது, தலைக்கானியை கிழிச்சு ஃபுல்லாக பறக்க விடுறது, அங்கே இருக்கிற கண்ணாடியிலலாம் எழுதுறதுன்னு அந்த வீட்டையே நாசப்படுத்துகிறாங்க. போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணுது. போலீஸ் அரெஸ்ட் பண்ணது இவங்களுக்கு கவலையே இல்லை, ஏன்னா இந்த நாள் திரும்ப ஆரம்பிக்கும், எல்லாமே மாறிடும். ஸோ அந்த போலீஸ் காயிலையும் மைக்கிளையும் ஜெயிலில் போடுறாங்க. காயில அவங்க அம்மா வந்து பெயில் எடுக்கிறாங்க. ஆனால் மைக்கிளை பெயில் எடுக்க யாருமே இல்லை, மைக்கிள் ஜெயிலே இருக்காரு. காயிலுடைய அம்மா காயில் கிட்ட, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா, ட்ரக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இப்ப காரை திருடி யாரோட வீட்டையோ உடைச்சி உள்ள போயிருக்க, நாங்களாம் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா காயல் அவங்க அம்மா பேசுறத கேட்காம அவர் மாட்டும் போய்கிட்டே இருக்காரு. சோ நைட் டைம் ஆகுது, எல்லாருமே அவங்கவுங்க ரூம்ல இருக்காங்க. இன்னைக்கு மைக்கிளும் காயலும் என்னென்ன பண்ணாங்கன்ற விஷயத்த காயல் சோனியா கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போயிடறாங்க. அடுத்த நாளும் ஆகுது, அதாவது அதே நாள் தான் திரும்ப ஆரம்பிக்குது. காயல் சீக்கிரம் எழுந்துரு, மணி 7 ஆயிடுச்சு. உடனே காயலும், நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், இந்த நாள் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி ரொம்ப ஜாலியா சாப்பாடு எடுத்துக்கிட்டு சோனியாவை பாக்கிறதுக்காக போறாரு. அங்க பிளேட்டை ஒருத்தர் கீழே போட்டுறாரு. பாபும் அங்க வந்து குட் மார்னிங்னு சொல்றாரு. மைக்கிளும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வரும்போது மைக்கிளுடைய காலை தட்டி விட ஒருத்தர் ட்ரை பண்றாரு. ஆனா மைக்கிள் அதுல இருந்து நேக்கா தப்பிச்சு, என்னடா காலை வாரி விட பாக்குறியா, வாயை உடைச்சிருவேன்னு சொல்லி மைக்கிள் அங்கிருந்து சீனா வந்துடுறாரு. காய்ஸ், நான் திரும்பவும் சொல்றது, கடவுள் கொடுத்தா வரோம், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஒரு பப்புக்கு போறாங்க. அங்க இவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குடிக்கிறாங்க. ஏ இன்னொரு பாட்டிலு, ஏ இன்னொரு பாட்டிலு போதை ஏற ஏற குடிக்கிறாங்க. இதுல ஒரு பியூட்டி என்னன்னா அவங்க கிட்ட ₹1 கூட இல்ல. இந்த மைக்கிளுக்கு போதை தலைக்கு ஏறி அங்க பாடிக்கிட்டு இருக்கிறவங்களுடைய மைக்கை பிடுங்கி இவரு பாடுறாரு. இவங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த பப்பையே ஒரு வழி பண்ணிட்டு வெளியே வராங்க. மூணு பேரும் சிரிச்சுக்கிட்டே வெளியே வராங்க. அப்போ அவங்களுடைய பாட்டு கச்சேரி நிக்கிற மாதிரியே இல்ல, ரோடு ஃபுல்லா லூஸ் மாதிரி பாடிக்கிட்டே வராங்க. இதெல்லாம் விடுங்க, இந்த குரங்கு மாஸ்க் பன்னி மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஸ்டோருக்குள்ள இருந்து சரக்கு எடுத்து பேண்ட்டுக்குள்ள விட்டாங்கல்ல, அதே ஸ்டோருக்கு போயிட்டு கையில கன்னையும் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டோரியே கொள்ளையடிக்கிறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, எதை பண்ணா போலீஸ் பிடிக்குமோ, எதை பார்த்து அவங்க பயந்தாங்களோ அது எல்லாத்தையுமே அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ட்ரைட்டா அவங்க மூணு பேரும் அந்த டேமுக்கு போறாங்க. மைக்கேல் அந்த டேமுக்கு மேல ஏறி அப்படியே எட்ஜ்ல நடந்து போறாரு. இப்ப நான் போயிட்டு அடுத்தது சோனியா நீதானே சொல்றாரு. சோனியாவும் மேல ஏறா, ஆனா அந்த டேம்ல இருந்து தவறி கீழே விழ போயிடுறா. கைல் சோனியாவை பிடிக்கிறாரு, ஆனா இருந்தாலும் சோனியா டேம்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறா. கைல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒருவேளை இந்த லூப் திரும்ப நடக்கலனா சோனியா இறந்து போனது இறந்து போனதான் இருக்கும். ஆனா மைக்கேலுக்கு எந்த கவலையும் இல்லை. இங்க பாரு, இது திரும்ப திரும்ப நடந்துகிட்டே தான் இருக்கும், நீ கவலைப்படாதன்னு சொல்றாரு. அடுத்த நாள் ஆகுது. காயல்
சீக்கிரமா எழுந்துரு, மணி 7:30 ஆயிடுச்சுன்னு பாப் சொல்றாரு. கைல் வேகமா ஓடி போயிட்டு சோனியாவை தான் தேடுறாரு. சாப்பிடுற இடத்துல சோனியா இருக்கா, நல்லவழி அவளுக்கு எதுவும் ஆகல, அவளுக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்கு. நீ அந்த டேம்ல இருந்து கீழே விழுந்து செத்து போயிட்ட, உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேக்குறாரு. எனக்கு எதுவும் தெரியல, டோட்டலா பிளாங்க் ஆயிடுச்சு, சடனா நான் பெட்ல இருந்து எழுந்துகிட்டேன். மைக்கேல் அந்த இடத்துக்கு வராரு. மைக்கேலுடைய காலை ஒருத்தர் தட்டி விடலான்னு பார்த்தாருல, அவரோட காலை மைக்கேல் தாண்டி வந்து அவருடைய சாப்பாடையே தூக்கி போட்டுறாரு. இந்த சோனியாவுடைய மனசுல ஏதோ ஒன்னு ஓடிக்கிட்டே இருக்கு. அவர் ரொம்ப டிஃப்ரெண்டா ஃபீல் பண்றா. இது ஒரு சாபம், இது திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு, எப்படியாவது நம்ம இதுல இருந்து வெளியே வரணும்னு சொல்றா. ஆனா மைக்கேல், லூசா நீங்க ரெண்டு பேருமே, இது கடவுள் கொடுத்த கிஃப்ட், நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், தினமும் நம்மளால பண்ண முடியாத விஷயத்த பண்ணலாம்னு அவர் சொல்றாரு. ஆனா சோனியாவும் கயலும் கேக்குற மாதிரியே இல்ல. இதுக்கு மேல நீங்க உங்க வழியில போய்க்கோங்க, நான் என் வழியில போறேன்னு மைக்கேல் அங்க இருந்து போயிடுறாரு. கயலும் சோனியாவும் அந்த டேமுக்கு போறாங்க. அங்க ஒரு லேடி டேம்ல இருந்து கீழே குதிக்க ட்ரை பண்றாங்க, இவங்க போயிட்டு தடுக்கிறாங்க. ஆனா நியூஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, டேம்ல இருந்து கீழே விழுந்தது ஒரு மேல், ஆனா இப்ப சூசைட் பண்ண ட்ரை பண்ணது ஒரு ஃபீமேல். இது எப்படின்னு கயலுக்கு சுத்தமா புரியல. சரி, அந்த பொண்ணை காப்பாத்திட்டு இவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அங்க போலீஸ் ரொம்ப வேகமா போகுது. அந்த போலீஸ்காரை ஃபாலோ பண்ணி இவங்க போனா ஒரு சின்ன பொண்ணு, அவளை யாரோ ரேப் பண்ணிருக்காங்க. இதை பண்ணது மைக்கேல் தான், இந்த டைம் லூப் தப்பா யூஸ் பண்ணிருக்கான்னு கயல் புரிஞ்சுக்கிறாரு. மைக்கேலையும் மீட் பண்றாரு, மைக்கேலை அடிக்க வேற செய்யறாரு. மைக்கேல், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காது, ஒரு சின்ன பொண்ணு, கயல் நீ எதுக்காக டென்ஷன் ஆகுற, எல்லாமே நாளைக்கு நார்மல் ஆயிடும், அதுக்காக நீ என்ன வேணா பண்ணுவியா மைக்கேல். ஓ, நான் இப்ப பண்றது தப்புனா, நேத்து என் கூட சேர்ந்து ஸ்டோரை கொள்ளையடிச்சிங்களே, அது தப்பு இல்லையா? ஒழுங்கா உங்க வேலையை மட்டும் பாருங்க, என்னை இதோட கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு மைக்கேல் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. சோ அடுத்த நாள் ஆகுது, கயல் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய சிஸ்டர் சார்லட்ட அவரு ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்காரு. அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னு சோனியா கிட்ட சொல்றாரு. சரி வா, நம்ம ரெண்டு பேரும் போலான்னு சோனியாவும் கயலும் சார்லட்ட பார்க்க போறாங்க. சார்லட், ஒரு நிமிஷம் நில்லு, நான் உங்ககிட்ட பேசணும்னு கயல் சொல்றாரு. ஆனா சார்லட் நிக்கிற மாதிரியே இல்ல. அப்புறம் சோனியா போயிட்டு, சார்லட் நான் சொல்றத கேளுமா, உங்க என்ன தப்பு பண்ணாலும் மறைஞ்சிடும். அவளுடைய அப்பாவை பாக்குறதுக்காக போறா, அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, இன்னைக்கு ஈவினிங் அவர் சாக போறாருன்ற விஷயமும் இவளுக்கு தெரியும். ஏன்னா பாப் வந்து ஃபோன் கால் வந்திருக்குன்னு சொல்லுவாரு. அதனால சோனியா அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக போறா. அகைன் அவளுக்கு அவங்க அப்பா முகத்தை பார்க்க ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றா, அதனால திரும்ப வந்துடுறா. சோ ஈவினிங் டைம் ஆகுது, கயலும் மைக்கேலை பாக்குறதுக்காக வராரு. மைக்கேல், நீ பண்றது ரொம்ப தப்பு மைக்கேல், இந்த தண்ணிய குடின்னு சொல்றாரு. ஆனா மைக்கேல், எனக்கு எதுவும் தேவையில்லை, நீ ஆரம்பிச்சுட்ட, நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன்னு மைக்கேல் கயல் மேலையும் சோனியா மேலையும் ரொம்ப கடுப்பாகிறாரு. எப்படி அந்த டே ரீசெட் ஆகும்ல, அப்ப நான் உங்களை பாத்துக்கிறேன், உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்னு மைக்கேல் சொல்றாரு. அடுத்த லூப்பும் ஆரம்பிக்குது. இந்த மைக்கேல் எதுவும் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது மைக்கேலை தடுக்கணும்னு கயல் மைக்கேலை தேடி போறாரு. ஆனா மைக்கேல் எங்க தேடியும் காணோம். மைக்கேல் மட்டும் கிடையாது, சோனியாவும் காணோம். இந்த மைக்கேல் தான் சோனியாவை கடத்தி எங்கேயோ கொண்டு போயிருக்கான்ற விஷயத்த கயல் புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் தேட ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியா மைக்கேல் அவர் கண்டுபிடிக்கிறாரு. மைக்கேல் கிட்ட ஒரு கன் இருக்கு, அவர் சோனியாவையும் இன்னொரு ஒரு ஆளையும் கட்டி போட்டு வச்சிருக்காரு. ஏ கயல், ஒழுங்கா உன் கையில இருக்கிற கட்டையை கீழே போட்டு, இல்லனா சோனியாவுடைய தலை செதறிடும். கயலும் அந்த கட்டையை கீழே போட்டுறாரு. இப்ப நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும் கயல், அங்க இருக்கிற கத்தி எடுத்து இந்த ஆளோட கழுத்தை அறுத்துரு, அப்படி நீ பண்ணலனா நான் சோனியாவை சாகடிச்சிருவேன். கயலும் கையில கத்தி எடுத்து அந்த மைக்கேல் கட்டி போட்டு வச்சிருக்கிற அந்த பர்சனை சாகடிக்கிறதுக்காக போறாரு. ஆனா அவரால் முடியல. ஓ, நீ சொன்னா பண்ண மாட்டேலன்னு சொல்லி சோனியாவுடைய கால்லயே அந்த மைக்கேல் ஷூட் பண்ணிடுறாரு. பிளீஸ் பிளீஸ் அவளை எதுவும் பண்ணாதன்னு கயல் அந்த பர்சனை சாகடிக்கிறாரு. எப்படி இருக்கு கயல், ரொம்ப நல்லா இருக்கா, மனுஷங்களை சாகடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மைக்கேல் அங்கிருந்து போயிடுறாரு. உடனே கயல் சோனியாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ஏன்னா மைக்கேல் சோனியாவுடைய கால்லயே ஷூட் பண்ணிட்டாரு. அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு கயல் அவருடைய கையை பாக்குறாரு. கை ஃபுல்லா சோனியாவுடைய ரத்தம். இந்த மைக்கேலை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி மைக்கேல் எங்க
இருக்கிற கன்னால ஷூட்டும் பண்ணிடுறாரு. சோ கைல் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு, ஆம்புலன்ஸும் அங்க வருது, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் கைல காப்பாத்த ட்ரை பண்றாங்க, ஆனா கைல் இறந்து போயிடுறாரு. அகைன் திரும்ப லூப் ஆரம்பிக்குது. மைக்கேல் இப்ப அவருடைய உடம்பெல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு, எதுவும் இல்ல. மைக்கேலும் இங்க இல்ல, அதனால கைல் சோனியா கூட சேர்ந்து சோனியாவுடைய அப்பாவை பாக்குறதுக்காக போறாங்க. இவ்வளவு நாள் கில்ட்டினால அவங்க அப்பாவை பார்க்கவே இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்பாவை பாக்குறா. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, படிக்கிற வயசுல படிக்காம ட்ரக் எல்லாம் யூஸ் பண்ணி நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், என்னால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. எப்பவுமே எனக்கு உங்களை பிடிக்காது பிடிக்காதுன்னு தம்ப சொல்லுவேன், ஆனா உண்மையிலேயே எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்பான்னு சொல்லி அவர் ரொம்ப அலறா. அதோட அவங்க அப்பா இன்னைக்கு ஈவினிங் வேற சாக போறாரு, அதை வேற நினைச்சுக்கிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்படுறா. நைட் டைம் ஆகுது, கைல் ஷார்லட்டை பாக்குறதுக்காக அவருடைய வீட்டுக்கு போறாரு. அங்க அவருடைய அம்மாவும் இருக்காங்க. அம்மா, நான் ஷார்லட் கிட்ட கொஞ்சம் பேசிக்கிறமான்னு சொல்லி ஷார்லட்டை போயிட்டு பாக்குறாரு. அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற டிவியில ஒரு நியூஸ் ஓடுது, யாரோ ஒருத்தர் நிறைய கொலைகளை பண்றாரு, அது யாருன்னு தெரியல, போலீஸ் அவரை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு நியூஸ்ல ஓடுது. இதெல்லாம் பண்ணது மைக்கேல் தான் கைல் புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் அவருடைய சிஸ்டரை பாக்குறாரு. ஆனா ஷார்லட் ரொம்ப கோவப்படுறா, நீ எதுக்காக என் ரூம் குள்ள வந்த, ஒழுங்கா வெளியே போன்னு சொல்லி திட்டுறா. ஆனா ஷார்லட், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன், நான் ஒன்னும் மன்னிப்பு கேட்க வரல, ஜஸ்ட் நான் பேசுறத மட்டும் கேளு, ஒரு அண்ணனா நான் என்னென்ன பண்ணணுமோ அது எதுவுமே நான் உனக்கு பண்ணவே இல்லை, என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு ஷார்லட், நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு, நான் இப்ப ப்ராமிஸ் பண்றேன், இதுக்கு மேல நான் ட்ரக் தொடவே மாட்டேன், எனக்கு அம்மாவும் நீயும் தான் ரொம்ப முக்கியம், எனக்கு அந்த ட்ரக் எல்லாம் முக்கியமே கிடையாது, பிளீஸ் அண்ணாவை மன்னிச்சிருமான்னு சொல்லி கேக்குறாரு. ஷார்லட்டும் கைல புரிஞ்சுக்கிறா, அவளும் கைல மன்னிக்கிறா. சோ அகைன் அடுத்த லூப் ஆரம்பிக்குது. கைல் வேகமா எழுந்து சோனியாவை பாக்குறதுக்காக போறாரு, சோனியாவை காணோம். மைக்கேல் எங்க இருப்பான்னு சொல்லி பாக்குறாரு, மைக்கேலையும் காணோம். இந்த மைக்கேல் திரும்பவும் சோனியாவை கடத்தி எங்கேயோ கொண்டு போயிருக்கான்னு கைல் புரிஞ்சுக்கிட்டு மைக்கேல் இருக்கிற இடத்துக்கு போறாரு. அங்க மைக்கேல் சோனியாவை கட்டி போட்டு வச்சிருக்காரு, கையில ஒரு இன்ஜெக்ஷனை வச்சுக்கிட்டு, நல்லா கேட்டுக்கோ கைல், எனக்கு வெளியாளங்களை சாகடிச்சு ரொம்ப போர் அடிச்சிருச்சு, இப்ப நம்ம ஒரு கேம் விளையாடலாம், நான் இப்ப சோனியாவை விட்டுறேன், நீங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து தப்பிச்சு வேகமா போங்க, நான் உங்களை கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன், ஆனா கண்டுபிடிச்சேன்னா உங்களை சாகடிச்சிருவேன். சோ இந்த கேம் ரொம்ப ஜாலியா இருக்கும், சீக்கிரம் சோனியா போன்னு சொல்லி சோனியா கட்ட அவுத்து விடுறாரு. சோனியாவும் கைலும் அங்க இருந்து வேகமா ஓடுறாங்க. பின்னாடியே இவரு ஒரு பைக்கை எடுத்துக்கிட்டு கையில கன்னெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்களை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. இவங்க ரெண்டு பேரும் வேகமா ஓடுறாங்க. மைக்கேல் பின்னாடியே வந்து ஷார்ட் கன்னெல்லாம் ஷூட் பண்ண ட்ரை பண்றாரு. அதுல இருந்து தப்பிச்சு இவங்க ஃபேக்டரி மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. மைக்கேல் அந்த இடத்துக்குள்ள வராரு, பிஸ்டலை வச்சு எல்லாம் ஷூட் பண்ண ட்ரை பண்றாரு. அந்த ஃபேக்டரி கிட்ட நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லோருமே மைக்கேல் ஷூட் பண்றாரு. கண்ணில் யார் யாரெல்லாம் படுறாங்களோ அவங்கள பிஸ்டலை வச்சு போட்டு தள்ளிக்கிட்டே வராரு. ஏன்னா அகைன் இந்த டே ரிப்பீட் ஆகும். ஸோ இவர் போட்டு தள்ளின எல்லோருமே திரும்ப உயிரோட வந்துருவாங்க, இவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாரையுமே போட்டு தள்ளுறாரு. அப்பதான் இந்த மைக்கேல் ஒரு வித்தியாசமான விஷயத்தை பாக்குறாரு. அது என்னன்னா, வானத்திலிருந்து ஸ்னோ விழுது. இந்த டேவை திரும்ப திரும்ப நிறைய தடவை இவங்க வாழ்ந்திருக்காங்க, ஆனா ஸ்னோ வந்ததே கிடையாது. ஆனா இப்ப மட்டும் எப்படி ஸ்னோ வருதுன்னு மைக்கேலுக்கு சுத்தமா புரியல. அப்பதான் ஒரு விஷயமே புரிய வருது, டைம் லூப் முடிஞ்சிருச்சு, இது அடுத்த நாள். ஸோ இவ்வளவு நாள் டைம் லூப்ல இருந்ததுனால இவர் யாரை சாகடிச்சாலும் அவங்க உயிரோட வந்துருவாங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனா இப்ப அவங்க டைம் லூப்பை விட்டு வெளியே வந்துட்டாங்க, அடுத்த நாளே ஆயிடுச்சு. அப்படின்னா அந்த மைக்கேல் பண்ண எல்லா கொலையும் மாற போறதே கிடையாது, கொலை பண்ணது பண்ணதுதான். இதை புரிஞ்சுக்கிட்டு மைக்கேல் அங்கிருந்து வேகமா தப்பிச்சு போயிடுறாரு. சோனியாவுக்கும் கையலுக்கும் உடம்புலாம் அடிபட்டிருக்கு, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு போலீஸ் வராரு. உங்க பேர் கைலா, உங்க சிஸ்டர் ஷார்லட்டுக்கு ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இந்த மைக்கேல் கைலோடைய வீட்டுக்கு போயிட்டு கைலோடைய சிஸ்டர் ஷார்லட்டையும் ஷார்லட்டோடைய ஃப்ரெண்டையும் கன் பாயிண்ட்ல பிடிச்சு வச்சிருக்காரு. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து மைக்கேலை தடுக்க ட்ரை பண்றாங்க. கைலா வர சொல்லுங்க, அப்பதான் விடுவேன்னு அந்த மைக்கேல் சொன்னதுனாலதான் கைலா கூட்டிட்டு வராங்க. கைலும் வீட்டுக்குள்ள போயிட்டு மைக்கேலை பாக்குறாரு. மைக்கேல், அது என் தங்கச்சி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கல, அந்த லூப் எப்பயும் முடிஞ்சிருச்சு, மைக்கேல் இதுக்காக தான் சொன்னோம், எதையும் பண்ணாதன்னு, இப்ப என்ன பண்றது, இப்ப நான் பண்ண எல்லா கொலைக்கும் எனக்கு தூக்கு தண்டனை கண்டிப்பா கிடைச்சிரும், இல்ல மைக்கேல் நம்ம இது எல்லாத்தையுமே மாத்தலாம், நம்ம எல்லோருக்குமே தானே இந்த ப்ராப்ளம் வந்தது, நம்ம எல்லோருமே சேர்ந்து இதை மாத்தலாம், உனக்கு புரியல கைல், நான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மைக்கேல் சூசைட் பண்ணி இறந்து போறாரு. நல்லவேளை கைலுக்கும் கைலுடைய சிஸ்டருக்கும் எதுவும் ஆகல. மைக்கேலுடைய டெட் பாடியை தூக்கிட்டு வராங்க. அதை பார்த்து சோனியாவும் கைலும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு மேல நம்ம ட்ரக் தொடவே கூடாதுன்னு கைலும் சோனியாவும் முடிவு பண்றாங்க. இப்பதான் யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு, செத்து போன மைக்கேல்ன்றவரு அந்த இன்ஸ்டிடியூட்ல இருந்து கண்ண முழிக்கிறாரு. இன்னும் அந்த மைக்கேல் அந்த லூப்ல இருந்து எஸ்கேப் ஆகவே இல்லை. சோ அந்த நாள் அவரு திரும்ப திரும்ப வாழ்ந்துகிட்டே இருப்பாரு. இந்த இடத்துலயே ரிப்பீட்டர்ஸ்ன்ற இந்த படம் முடியுது. இப்ப இந்த படத்துல உண்மையிலே என்ன சொல்ல வராங்கன்ற விஷயத்தை தெளிவா நம்ம பார்க்கலாம். இவங்க மூணு பேருக்குமே ஒரே நேரத்துல ஷாக் அடிச்சதுனால இவங்க ஒரு டைம் லூப் குள்ள மாட்டிக்கிட்டாங்க. சயின்டிஃபிக்கா இதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட கெஸ் என்னன்னா, இந்த கைல் அவருடைய சிஸ்டர் கிட்ட பேச ட்ரை பண்ணுவாரு, பேச முடியாம போயிடும். சோனியாவும் கில்ட்னால அவங்க அப்பாவை பார்க்காமலே வந்துருவா. இந்த மைக்கேலும் ஜெயில போயிட்டு அவங்க அப்பாவை பார்ப்பாரு, அவங்க அப்பா சரியாவே பேச மாட்டாரு. இதனால இவங்க மூணு பேருமே ரொம்ப சோகமா இருப்பாங்க, என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியாது. அப்ப அவங்க மூணு பேருக்குமே ஒரு ஷாக் அடிச்சு அவங்க மூணு பேருமே ஒரு டைம் லூப் குள்ள மாட்டிக்கிறாங்க. இவங்க எதுக்காக சோகமா இருக்காங்களோ அந்த விஷயம் மாறிச்சுன்னா இவங்க டைம் லூப்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. இந்த கைல் அவருடைய சிஸ்டர் கிட்ட பேசி எப்படியோ சமாதானப்படுத்துறாரு.
சௌன்யாவும் அவங்க அப்பாவை பாக்குறா, அவங்க அப்பா கிட்ட சாரி கேக்குறா. இதனால இவங்க ரெண்டு பேருமே அந்த டைம் லூப்ல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. கூடவே மைக்கேலும் எஸ்கேப் ஆகி வந்துடுறாரு. ஆனா உண்மை என்னன்னா, மைக்கேல் ஜெயில இருக்கிற அவங்க அப்பாவை சமாதானப்படுத்தவே இல்லை. அப்படின்னா மைக்கேல் இன்னமும் அந்த லூப்ல தான் மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் அந்த லூப்ல இருந்து வெளியே வரும்போது மேபி கிளிச்சினால அவரும் அந்த லூப்ல இருந்து வெளியே வந்திருக்கலாம். இந்த மைக்கேல் மட்டும் எதுவும் பண்ணாம அப்படியே வாழ்ந்திருந்தார்னா இவர் பண்ண தப்புக்கு கண்டிப்பா ஜெயில தான் இருந்திருப்பாரு. ஆனா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சூசைட் பண்ணி இறந்து போன உடனேயுமே அந்த லூப்ல இருந்து இவங்க கூடவே வெளியே வந்த மைக்கேல் திரும்பவும் அந்த லூப்ல போயிட்டு மாட்டிக்கிறாரு. சோ இதுக்கு மேல மைக்கேல் அந்த லூப்ல இருந்து வெளியே வர சான்ஸே கிடையாது. ஜெயில இருக்கிற அவங்க அப்பா கிட்ட மனசு விட்டு பேசி அவங்க அப்பா மன்னிச்சா மட்டும்தான் மைக்கேலால அந்த லூப்பை விட்டு வெளியே வர முடியும். அது வரைக்கும் அவர் அந்த லூப்லயே தான் மாட்டிக்கிட்டு இருப்பாரு. சோ இதுதான் இந்த படத்துடைய முழு கதை. நேத்து நம்ம அப்லோட் பண்ண வார் ஆஃப் த வேர்ல்டுன்ற அந்த வீடியோவுக்கு வந்த சில கமெண்ட்ஸை பார்க்கலாம். தீபா பாலாஜி நம்ம சேனல்ல இருக்கிற எல்லா வீடியோவையும் அவங்க ரெண்டு மூணு தடவை பார்ப்பாங்க. அதுவும் அந்த இன்டர்ஸ்டெல்லார், டைம் ட்ராப் எல்லாம் 20 தடவைக்கு மேல பார்த்திருக்காங்க. சோ மத்த சேனல்ஸை விட அவங்களுக்கு நம்ம ஃபேமிலி ரொம்ப பிடிக்குமா? இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க தீபா பாலாஜி, லாட்ஸ் ஆஃப் லவ். எம் பானு அவங்க ஸ்ரீலங்கால இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க, நம்ம வீடியோவை பார்க்கறதே அவங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கான். கதை சொல்ற விதம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை கேட்கும்போது ரிலாக்ஸா மோட்டிவேட்டடா ஃபீல் பண்றாங்க. என்னால ஒரு ரெண்டு மூணு பேர் மோட்டிவேட் ஆகுறீங்கன்னா அதை விட பெரிய ஹாப்பி எனக்கு வேற எதுவுமே இல்ல. ஹரின்றவரு, இந்த பிலிம் ரோல் ஃபேமிலியை என்னோட ஃப்ரெண்டு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணா, இப்ப நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். வேற லெவல் ப்ரோ, நீங்க இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குடா போய் பாருடா நல்லா இருக்கும்னு சொன்னீங்கன்னாவே அதை விட பெரிய சப்போர்ட் எனக்கு வேற எதுவுமே கிடையாது. சோ இதோட இந்த கமெண்ட் செக்ஷன் முடியுது. இதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோட லாஸ்ட்லயும் இந்த கமெண்ட் செக்ஷன் வராது. அதுக்கு பதிலா வீக்லி ஒன்ஸ் இல்ல ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை பெஸ்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி மொத்தமா ஒரே வீடியோவா போடுறேன். சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ இந்த மாதிரி வித்தியாசமான படங்களை உங்களுக்கு தொடர்ந்து தந்துகிட்டே தான் இருப்பேன். இதுக்கு பதில் நீங்க தர வேண்டியது உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான்.